உனக்கு எப்படி பக்தி வந்தது? நீ உலகத்துக்கே பக்திய சொல்றீரே, உனக்கு எப்படி பக்தி வந்தது? நான் ஜென்மாந்திரத்துல வீட்டுல எல்லாம் கூட்டி பெருக்கி பத்து பாத்திரம் தேய்ச்சிருக்க கூடிய ஒரு அம்மாவுக்கு குழந்தையா பிறந்தேன். எனக்கு அப்பா இல்லை, எங்க அம்மா பால்ய விதவை, எனக்கும் 5 வயசுதான் ஆயிருந்தது. எங்க அம்மா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வீடுகள்லாம் கூட்டி முறுக்கி முறுகி முழுகி பெருக்கி அதுலேருந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய பழையதையோ எதையோ கொடுத்துட்டு வந்து எங்களுடைய ஜீவனம் நடந்துட்டு இருந்தது. சுவாவமா எங்க அம்மா சாது. அந்த ஊர்ல ஒரு சமயம் சாத்துர்மாசியம் வந்தது. நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய சாதுக்கள் அந்த ஊர்ல வந்து சாத்துர்மாசியத்தை அனுஷ்டானம் பண்ணினா அப்ப எங்க அம்மா அந்த இடத்துக்கு போய் பெருக்குவா முழுகுவா எல்லாம் பண்ணுவா. நானும் சின்ன குழந்தை, வீட்டுல தனியா விட்டுட்டு போக முடியாதுங்கிறதுனால என்னையும் தூக்கிட்டு போய் அந்த சுவாமிகள்லாம் தங்கியிருந்தாலே பாகவதர்கள்லாம் அடியார்கள் எல்லாம் மகான்கள் எல்லாம் அந்த வீட்டு மூலையில உட்காத்தி வச்சா. எங்க அம்மா பிரிக்கின்றே இருக்கும் பொழுது அந்த சுவாமிகள்லாம் கார்த்தால எழுந்து நத்தியில போய் பிராத ஸ்நானம் பண்றதுக்கு கிளம்புவா. நான் அப்படியே தூங்கி இப்படி வழிஞ்சுட்டு இருப்பேன். எங்க அம்மா பக்கத்துல வந்து, குழந்தை ஜென்மா 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 ஜென்மாவா புண்ணியம் பண்ணினா கூட கிடைக்காதது நம்மளை தேடி வந்திருக்கடா, என்ன மகான்களுடைய தரிசனம் உலகத்துல கிடைக்குமா? அது கிடைச்சிருக்க பத்தியா? அவர்கள் வந்திருக்கும் பொழுது இப்படி தூங்கி வைஞ்சுண்டு உட்காராதே, எழுந்து நின்னுக்கும். பால பாடம். மறுநாளைக்கு அந்த குழந்தை அம்மா சொன்னாலே அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் அம்மா நம்ம கிட்ட ஆசையாக இருக்கா, பாவம் கஷ்டப்படுறா, கஷ்டப்பட்டு தன்னை வளர்க்குற அப்பா இல்லாத தன்னை அப்படிங்கிறது அம்மா கிட்ட அந்த குழந்தைக்கு ஒரு ஒரு பரிவு. அடுத்த நாள் சொன்னா, குழந்தை நீ எழுந்து நின்னுண்டியப்பா, இப்படி கையை கூப்பிக்கியே. அந்த குழந்தை மறுநாள் கையை கூப்பிண்டது. 3வது நாள் சொல்லி கொடுத்தா கையை கூப்பிட்டு நிற்கிற பத்தியா, அவர்கள் வரும்பொழுது அந்த இடத்துல விழுந்து சேவியே அந்த குழந்தை சேவிச்சது. எங்கடா போறா அவள்லாம் ஸ்நானத்துக்கு? நான் தான் ஒரு பொம்மநாட்டியா பிறந்துட்டேன், அவளோட ஓட முடியல, நீ பின்னாடி போடா அப்பா. அந்த குழந்தைய அனுப்புறா. என்னடா பண்ணினா அவர்கள் எல்லாம் ஸ்நானம் பண்ணினாமா, நீ என்னடா பண்ணினே? நான் வேடிக்கை பார்த்தேன். அசடு, அவ திருமேனியில பட்ட தீர்த்தம் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நீ ஸ்நானம் பண்ண கூடாதா? அடுத்த நாள் அந்த குழந்தைக்கு சொல்லித்தரா, அந்த குழந்தை பண்றது இப்படியே பக்தி பானம் நடந்துருக்கு. ஒரு 10-20 வீட்டில் போய் அவ 10 பாத்திரங்கள்லாம் தேய்ச்சிட்டு அவர்கள் வீட்டில் கொடுக்கக்கூடிய பழைய குழம்பு பழைய சாதம் இதெல்லாம் எடுத்துட்டு வருவா. தலையில் ஒரு சும்மாடு கட்டிண்டு பாத்திரத்தில் வச்சுண்டு அவ சாப்பிட மாட்டா. குழந்தை சின்ன குழந்தை பசியோடு இருக்குமே, அதுக்கு சாப்பிடாம தவிக்குமேங்கிறது லுங்கு லுங்குன்னு ஓடி வந்து அந்த குழந்தையோட முகத்தெல்லாம் தொடச்சி விட்டு ஒரு இலையை போட்டு அந்த குழந்தை சாப்பிட்றத பார்த்துட்டு சந்தோஷப்படுவா. ஒரு கால் அதில் குறைச்சலாம் பழையதோ குழம்போ இருந்தால் அந்த குழந்தைக்கு இன்னும் வேணும்னு தெரியும் அவளுக்கு. அந்த குழந்தை, அம்மா நீ சாப்பிட்டியாமா? நான் அவங்க வீட்டிலேயே சாப்பிட்டுட்டேன், நீ சாப்பிடு. நான் சாப்பிடலேன்னு சொன்னால் அந்த குழந்தை பாதி சாப்பிடுமோன்னு கவலை அவளுக்கு. அதானே மாத்ரு வாத்சல்யம். அப்படி அந்த குழந்தையை வளர்க்கிறா. ஒரு நாளைக்கு இவ வேலை செஞ்ச வீட்டில் அதிகப்படியான வேலை இருந்ததுனாலே அவளால் எதிர்பார்த்த நித்தியம் வரக்கூடிய நேரத்துக்கு வர முடியலை, கால தாமதமாக வரா. அந்த குழந்தைக்கு பசி தவிக்கிறது, வாசல்ல போறது உள்ள வர்றது, வாசல்ல போறது உள்ள வர்றது. மத்தியானம் 4 மணி ஆயிடுத்து, பசி தாங்காம அழ ஆரம்பிச்சுடுத்து. ஒரு மகாத்மா பார்க்கிறார், இப்படி சாதுக்கள் பல பேர் வந்து தங்கியிருக்கா இல்லையா, ஏண்டா வந்து அழற குழந்தை, என்ன வேணும்? அம்மா வரல சாமி, அம்மா வந்துடுவா, கவலைப்படாது. அது இல்ல சுவாமி, பசிக்கிறது சுவாமி, எனக்கு பசிக்கிறதா? இங்க வா. கார்த்தாலும் அவர்களுக்கு பிக்ஷை வந்திருக்கு இல்லையா, அதில் 3 கவளம் போட்டு அதில் ஏதோ பழமோ பொறியோ ஏதோ ஒன்று இருக்கு. நான் தரேன், நீ சாப்பிட்றியா? சாமி நான் சாப்பிடலாமா? உச்சிஷ்டலேபா அனுமதி தத்வஜெய்ஹி. நான் சாப்பிடலாமா? அனுமதி கேட்டா நான் குழந்தை. உச்சிஷ்டலேபா அனுமதி தத்வஜெய்ஹி, சாப்பிட்றா. அந்த குழந்தை சாப்பிட்டது என்னவோ பண்ணிடுத்து அந்த குழந்தைய. ஹிருதயத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், மின்னல் அடிக்கிறது, தலையிலலாம் புறுபுறு புறுபுறுங்கிறது. என்ன சொல்றான்? தத்தா தத்தர்ம ஏவாத்ம ருச்சி பிரஜாயதே உச்சிஷ்டலேபா அனுமோதி தத்வஜெய்ஹி தத்தர்ம ஏவாத்ம ருச்சி பிரஜாயதே. இனிமே அந்த குழந்தைக்கு கோலி விளையாடணும்னு தோணலையாம், பம்பரம் விடணும்னு தோணலையாம், பட்டம் விளையாடணும்னு தோணலையாம். என்னாச்சுன்னா அந்த பாகவதர்கள் அனுஷ்டிக்கக்கூடிய தர்மத்துல ருச்சி வந்துடுத்து. தத்தர்ம ஏவாத்ம ருச்சி பிரஜாயதே. அந்த குழந்தையோட சுபாவமே மாறி போயிடுத்து. பேசாம கண்ணை மூடிண்டு உட்கார்றது.
கண்ணு மூடிட்டு உட்கார்ந்தா முதுகு தண்டு விடத்திலேருந்து சின்ன ஒரு பூரான் கிளம்பி போற மாதிரி இந்த குழந்தைக்கு ஏற்படுறது. புரு மத்தியில பட்டு பட்டு பட்டுன்னு ஒரு ஜோதி தெரியறது. ஹிருதயத்துல நீல கலரா ஒண்ணு தெரியறது. தலையெல்லாம் என்னவோ பண்றது. உடம்பெல்லாம் அப்படியே உருவி விட்டா மாதிரி 72,000 நாடிகள்லயும் ஒரு ஆனந்தம் ஏற்படுறது. டக்குனு ஹிருதயத்துல பார்த்தா சங்க சக்கர கதாதாரனா சதுர்புஜனா நீலமேக சியாமலனா வனமாலியா வித்யஸ்தபாதனா பகவான் தோன்றி தோன்றி மறையறான். நாரதர் சொன்னார், நான் அவர்களெல்லாம் சாதுக்கள்லாம் போயிட்டா எங்க அம்மாவை பாம்பு கடிச்சது, அப்படியே நடந்து போய் காட்டில் உட்காந்து தபஸ் பண்ணினேன். தபஸ் பண்ண தியாயத சரணாம் போஜம் பாப நிர்ஜித சேத்தசாகா பகவான் வந்தானா? வந்தான். வந்து என்ன சொன்னா, அவிபக்வ கஷாயானாம் துர்தர்ஷோகம் குயோகினாம், உனக்கு பக்குவம் இல்லை, இந்த ஜென்மத்தில் தரிசனம் இல்லை, அடுத்த ஜென்மத்தில் என்ன சொன்னான். நான் சிரிச்சேன். ஏண்டா இந்த ஜென்மத்தில் உனக்கு தரிசனம் இல்லைன்னு சொல்றேன் சிரிக்கிறியே அப்படின்னா, குட்டுப்பட்டாலும் மோதிர கையினால குட்டுப்படுற மாதிரி எனக்கு தரிசனம் இல்லைங்கிறத நீ தரிசனம் கொடுத்துட்டு தானே வந்து சொல்ற, அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கிறேன் சொல்ற. அவிபக்வ உனக்கு பக்குவம் இல்லைன்னு நீ சொன்னியே இருக்கட்டும். நாரதர் சொல்றார் அந்த இடத்துல பகவான் ஒரு வார்த்தை, பகவானுடைய வார்த்தை கவனிக்கணும். நாரதா